ஹாய், வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஹவு ஹார்ட் இஸ் ஒர்க்கிங், எப்படி வந்துட்டு இதயம் வந்துட்டு வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட இதயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட மனிதனின் உடம்புல செஸ்ட்டில் சென்டர் ஆஃப் தி செஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு நம்மளோட இதயம் வந்துட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கு. ரைட். இந்த துடிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பம்பிங், அதாவது உள்ளே வர டிஆக்சினேட் பிளட்டை வந்துட்டு பம்ப் பண்ணி லங்ஸுக்கு அனுப்புகிறதும், ஆக்சினேட் பிளட்டை வந்துட்டு பம்ப் பண்ணி மற்ற உறுப்புகள், அதாவது உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்புகிறது தான் இந்த ஹார்ட்டோட வேலை. இந்த பிளட்டை வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லங்ஸு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பார்த்துக்கும். இப்போது இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 சாம்பர்ஸ் இருக்குது, அதாவது அறைகள் இருக்குது. இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 அறைகளுக்கு பேர். இதை வந்துட்டு சுருக்கமாக லோயர் சாம்பர் அண்ட் அப்பர் சாம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. லோயர் சாம்பரில் இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இது ரெண்டும் லோயர் சாம்பர் அப்படிம்பாங்க. இங்கே தான் அந்த பம்பிங் விஷயம்லாம் வந்துட்டு நடக்கும். இந்த ரைட் அண்ட் ஆட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஆட்ரியம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பர் சாம்பர்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போது இதில் அதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின் சொல்லி பார்த்திங்கன்னா, 4 வால்வ் இருக்குது, அதாவது பைப் மாதிரியான ஒரு கனெக்ஷன், அதாவது உள்ளே வந்துட்டு அந்த அனுப்புது பார்த்திங்களா, அந்த அனுப்புகிற பிளட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மவுத் மாதிரியான ஒரு வால்வு வந்துட்டு 4 இருக்குது ஹார்ட்டில். அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ட்ரைகாஸ்பிட் வால்வ் அப்படிம்பாங்க. இது வழியாக தான் வந்துட்டு டிஆக்சினேட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆக்சினேட் பிளட்டுன்னா ஆக்சிஜனோட கலக்காத ஒரு பிளட், ஆக்சிஜன் இல்லாத ஒரு பிளட் வந்துட்டு இதில் வந்துட்டு இது வழியாக, அதாவது ஆட்ரியம் வழியாக உள்ளே வந்து ட்ரைகாஸ்பிட் வால்வு வழியாக கீழே இறங்கி அது வந்துட்டு ரைட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிற சாம்பரில் வந்துட்டு போயிட்டு சேவ் ஆகும். அந்த சேவ் ஆன பிளட்டு திரும்பவும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பம்ப் ஆகி ப்ளிமினரி வால்வ் அப்படிங்கிற வால்வு வழியாக திரும்பவும் ஒரு அங்கே ஒரு வால்வு இருக்குது, அதான் ரெண்டாவது வால்வ், ப்ளிமினரி வால்வ். அந்த வால்வு வழியாக திரும்பவும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லங்ஸுக்கு அனுப்பப்படும். இந்த லங்ஸுக்கு போய் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லங்ஸில் இந்த டிஆக்சினேட் பிளட்டை வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணி ஆக்சிஜனேட் பிளட்டாக, ஏன்னா லங்ஸில் வந்துட்டு ஆக்சிஜன் இருக்கும், நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்துட்டு லங்ஸில் இருக்கும். இந்த டிஆக்சினேட் பிளட்டை வந்துட்டு ஆக்சிஜனேட் பிளட்டாக கன்வெர்ட் பண்ணி திரும்பவும் வந்துட்டு ப்ளிமினரி வெயின் வழியாக நம்ம ஹார்ட்டுக்கே திரும்பவும் அனுப்புவோம். அந்த பிளட்டு வந்துட்டு ஆக்சிஜனேட் பிளட்டு வந்துட்டு எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மிட்ரல் வால்வு அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டு சேரும், வந்து அந்த வால்வு வழியாக, அதாவது மூணாவது வால்வு இது, இது வழியாக வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு நமக்கு வெளியில் வந்து, அதாவது உள்ளே வந்துட்டு திரும்பவும் ஆக்சிஜனேட் பிளட்டு வந்துட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு சேரும், அதாவது லோயர் சாம்பரில் இருக்கிற லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு சேரும். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அதாவது அந்த லோயர் சாம்பர் இருக்குது பார்த்திங்களா, இந்த லோயர் சாம்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியான ஒரு திடமான ஒரு ஸ்கின்னால் இருக்கும், ஸ்கின் மாதிரியான ஒரு இது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணக்கூடிய திறன் வந்துட்டு அதிகமாக இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இதுன்னு சொல்லலாம், ஸ்கின் மாதிரியான ஒரு இது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, திரும்பவும் பம்ப் பண்ணி எங்கே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பிளட்டை திரும்பவும் வந்துட்டு ஆர்டிக்கல் வால்வ் வழியாக, ஆர்டிக்கல் வால்வ் வழியாக திரும்பவும் வந்துட்டு நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும், தலையிலேருந்து கால் வரை என்னென்ன உறுப்புகள் இருக்கோ எல்லா உறுப்புகளுக்கும் இந்த பிளட்டு வந்துட்டு போய் சேரும். இதுதான் நம்மளோட ஹார்ட்டோட வேலை. ரைட். இப்படி இந்த வால்வில், அதாவது இந்த மிட்ரல் வால்வாகட்டும், இல்லை இந்த வால்வு அதாவது வெயின்லாம் சொல்கிறோம்லவா, இதில் ஏதாச்சும் அடைப்பு ஏற்பட்டுச்சுனா தான் நம்ம பிளட்டு கிளாட் ஆகிறது, ஏர் லாக் ஆகிறது, இந்த மாதிரிலாம் ஆகும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ரைட். இதில் இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குலவா, இந்த இடையில் இருக்கிற ஒரு சுவர் மாதிரியான, அதாவது ரெண்டு சாம்பர்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு சுவர் மாதிரியான இருக்கிற ஸ்பெக்ட்ரம் தான் வந்துட்டு கார்டியாக்சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்பவே
தின்னான அதாவது திக்கான ஒரு சுவர்ன்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஆக்சிஜனேட் பிளட்டையும் டிஆக்சிஜனேட் பிளட்டையும் வந்துட்டு மர்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இருக்கிற ஒரு சுவர், இயற்கையாக அமைஞ்சிருக்கிற இதயத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சுவர்னு சொல்லலாம். கார்டியாக்சிக் வால்வ் வந்துட்டு மேலே வந்துட்டு பொருத்தப்பட்டிருக்கும். இந்த இதயத்துக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு திக்கான ஒரு ஒரு லேயர் வந்துட்டு இருக்கும். அந்த லேயரை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்டியாக்சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிளட்டை வந்துட்டு பம்ப் பண்ணுறதுக்கு மெயினாக வந்துட்டு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ரைட், இப்போது இதயத்தில் மொத்தம் 4 சேம்பர் 4 வால்வ் இருக்குது. இந்த 4 சேம்பரோட வேலையும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஆக்சினேட் பிளட்டை வந்துட்டு ஆக்சினேட் பிளட்டாக மாற்றி அனுப்புகிறது தான் இதோடய வேலை. இது வந்துட்டு உடம்பில் இருக்கிற உறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் இது அனுப்பும். ஸோ இதனால் நம்மளால் உயிர் வாழக்கூடிய இது வந்துட்டு நிலையை வந்துட்டு உறுப்புகள் வந்துட்டு திடகார்த்தமாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே வளர்ச்சிகளுக்கு டிஷ்யூலாம் வளரணும் அல்லவா அதுக்கு ரொம்பவே உதவக்கூடியது இந்த ஹார்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது பம்ப் பண்ணுறங்காட்டி தான் அங்கே போய் எல்லா இடத்துக்காலையும் சேருது. அதுக்கப்புறம் வந்துட்டு நடக்கிறதெல்லாம் அது செகண்டரி ஆக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஹார்ட் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லவா. ஸோ இந்த ஹார்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 தடவை வந்துட்டு துடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 35 மில்லியன் டைம்ஸ் வந்துட்டு துடிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஹார்ட் வந்துட்டு எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அப்படிங்கிறத வந்துட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். இது மூலமாக தான் வந்துட்டு பிளட்டு வந்துட்டு பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் உறுப்புகளுக்கும் அனுப்பப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.